நம்ம ஹன்சிகா மோத்வானியோட கல்யாண சடங்குகள்லாம் ஆரம்பம் ஆயிடுச்சுங்க நம்ம ஹன்சிகா இப்போ கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க அந்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் இப்போ சோசியல் மீடியால அதிகமாக சர்க்குலேட் இருக்குது சின்ன குஷ்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலையுமே அன்பாக அழைக்கப்படுறவங்க தான் நம்ம ஹன்சிகா இவங்க மாப்பிள்ளை படத்தில் தான் அறிமுகமானாங்க அதுக்கடுத்து நிறைய படங்களில் பெரிய பெரிய ஹீரோஸோட சேர்ந்து நடித்தாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இப்போ வந்து ரீசெண்டாக அவங்களோட சோஷியல் மீடியாவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு இந்த லவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க யார் அப்படிங்கிறவங்களையும் காமிச்சிருந்தாங்க அவங்க வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் சொஹேல் கதூரியா அப்படிங்கிறவர் தான் அவங்க வந்து அதோ இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தை நடத்திட்டு இருந்தாங்க ஸோ அப்போ தான் லவ் ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் கணிக்க முடியுது ஸோ இப்போ ஆக்ட்ரஸ் ஹன்சிகாவோட திருமண நிகழ்வுகள் அவங்களோட மத சடங்குகள் படி தொடங்கி இருக்குதுங்க அதாவது டிசம்பர் ரெண்டாம் தேதி சூபி இசை கச்சேரியோட தொடங்குகிற திருமண நிகழ்ச்சி டிசம்பர் மூன்றாம் தேதி மெஹந்தி வைக்கிற நிகழ்வு சங்கீத் நிகழ்வும் ஜெய்ப்பூரில் இருக்கிற நானூற்றி ஐம்பது வருடம் பழமையான முண்டோடா கோட்டை மற்றும் அரண்மனையில் வச்சு டிசம்பர் நான்காம் தேதி கல்யாணமும் நடக்க இருக்குதுங்க இதுக்காக இந்திய மற்றும் வெளிநாடாக்கிய கலாச்சாரம் அடங்கிய அழைப்புதல்களும் தயார் செய்யப்பட்டு கருதாக சொல்லப்படுது இப்படி இருக்க நிலையில நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது நேற்று ஹன்சிகா மற்றும் சோஹேலோட திருமணத்துக்கு முந்தைய மத சடங்குகள் கோலாகலமாக தொடங்கி இருக்குது இல்லை சிவப்பு நிற உடையில மணமக்கள் ரெண்டு பேருமே முகத்தில் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ் தான் சோஷியல் மீடியாவில் செமையா வைரல் ஆயிட்டுருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதை பார்த்த ரசிகர்களும் செலிபிரிட்டிஸும் அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க நம்மளும் இப்போ நம்ம சேனல் சார்பாக இந்த அழகான கப்பலுக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்